அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்போது என்ன பண்ணலான்னு சொல்லி மார்னிங் பூரி போட்டோம். அதுக்கு மசாலா வந்து கிழங்கு அண்ட் பட்டாணி போட்டு மஞ்சத்தூள் உப்பு காரம் போட்டு செஞ்சது தான் பட்டாணி. ஸோ காலையில் பூரி வேலை டிஃபன் முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம மதியானத்துக்கு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் இது நேற்று அப்லோட் பண்ண வேண்டியது, பட் டைம் இல்லாதனால தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் சொல்லுங்கள் நீங்கள் ஹாலிடேயில் என்ன பண்ணீங்கன்னு. இந்த கிழங்கு மசால் வந்து நான் இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு, பூரிக்கு நல்லா இருந்துச்சு, சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிழங்கு பட்டாணி ரெண்டுமே போட்டு தான் செஞ்சது. கொஞ்சம் மஞ்சத்தூள் தூக்கலாக போட்டிருந்தேன், ஆனால் அது ஒன்றும் அவ்வளோக்கா டாமினேட்டடாக தெரியவே இல்லை சாப்பிட்றப்ப. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம், வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் கிழங்கு பட்டாணி ரெண்டுமே நல்லா வேக வச்சு பச்சை மிளகாய் போட்டு அதோட நல்லா சுருள் விட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான் பூரிக்கு கிழங்கு மசாலா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கேக் செய்ய போகிறோம். கேக்குக்கு தேவையான பேட்டர்லாம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஓவனில் வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து வெனிலா கேக் தான் செஞ்சுருக்கேன். வெனிலா தான் யூஸ் பண்ணி ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் தான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் பார்க்கணும். இப்போ நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அவனில் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இது வந்து 25 மினிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். அவ்வளோதான், கன்வர்ஷன் மோடில் வச்சு ஹாஃப் அன் ஹவர் நான் வந்து இப்போ டைமர் செட் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு கன்வர்ஷன் மோடை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம டைமை வந்து செட் பண்ணி வச்சுட்டா போதும், அதுவே ஃபுல்லாக பேக் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து இன்னும் இருக்குது, நமக்கு 1:45 இருக்குது இன்னும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து பீட்டரில் வந்து நல்லா பீட் பண்ண போகிறேன். இப்போ நான் பீட்டரில் நல்லா பீட் பண்ணி இது ஒரு ஃபோம் மாதிரி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக எப்படின்னா பவுலில் வந்து கவுத்துனா கூட அது கீழே விழுகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். அப்புறமேட்டு இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணி டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ண போகிறேன், ரெட் கலர் ஃபுட் கலர், பிகாஸ் நான் ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கலர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாத்தோடு ஒன்றா அந்த கலர் வந்து ஒட்டும். எல்லாமே ஒட்டி ஒட்டி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா என்ன பார்த்திங்களா, நல்லா ஃபுல் ரெட் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து இந்த நாசில் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பைப்பிங் பேக்கில் வந்து நாசில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீமில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ நம்ம பைப்பிங் பேக்கில் போட போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். அதை தான் பீட் பண்ணனால தான் நமக்கு க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கே கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறது தான் நம்ம டெக்கரேஷன் போடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கேக் பேக் ஆகிடுச்சோம்னு பார்க்கலாம். இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இன்னொரு டெக்கரேஷனுக்கு இன்னொரு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகேவா, அது மீன் டைமில் நமக்கு வந்து கேக்கும் ரெடி ஆகிடும். ஸோ கேக் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் கேக் எப்படி இருக்கு வந்திருக்குன்னு. கேக் வந்து நல்லாவே வந்திருக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியே எடுத்தாச்சு, அதுமே அடியில் வச்சுருந்த பார்ட்மெண்ட் ஷீட், பட்டர் ஷீட்லாம் வச்சுப்போம்ல, ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நல்லாவே ஸ்பாஞ்சியாக நல்லா தான் கேக் வந்திருக்கு. உண்மையிலே டேஸ்ட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். ஐசிங் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு கலரும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பட் என்கிட்ட வந்து லீஃப் கலரில் க்ரீன் வந்து இல்லை, ரொம்ப லைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர் ஃபுட் கலர் ரெண்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணனால எனக்கு ஒரிஜினல் லீஃப் கலர் என்ன இருக்குமோ அந்த கலர் க்ரீன் வந்து கிடச்சிச்சு. ரெண்டுத்துலையுமே கொஞ்சமாக 1 drop தாங்க ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் நீங்களே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வந்துடுச்சு. நீங்களுமே தேவையான ஃபுட் கலர்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸிங் கலர் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அகெயின் இதையும் பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து கேக்குக்கு நல்லா ஒயிட் கலரில் ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். இதுவுமே ஃப்ரெஷ் க்ரீம் தாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம வந்து டிசைன் போட்டுடலாம். அது வந்து ஃப்ளவர் நாசல் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிசைனை நான் போட்டுட்டு இருக்கேங்க. நல்லாவே நான் தள்ளி தள்ளி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் போட்டேன். எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுட்டேன். ஸோ க்ரீன் கலர் வச்சு லீஃப்லாம் வச்சுட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டோம்னா பார்க்கவே நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஃபுல்லாக மேலே டாப்பிங்ஸ் மாதிரி அதை தூவி எடுத்துட்டேன். நல்லா ஃபில்லப் ஆகும். உங்களுக்கு சாக்லேட் சிப் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் என்ன பண்ணீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் வீட்டில் நார்மலாக கேக் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு பாரு சொல்லுங்கள். இப்போது நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையில் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.